இலங்கையானது 2500 வருட வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட இந்து சமுத்திரத்தின் முத்தாக கருதப்படுற ஒரு நாடாக காணப்படுது. இலங்கையினுடைய வரலாற்று பாரம்பரியத்தோடு ஒப்பிடுகையில் மிக குறைந்தளவு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட நாடுகளும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான நிலையில் உயர்நிலையில் இருந்தாலும் கூட இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள் இன்னும் மிக மோசமான அளவு மீறப்படுகின்றமையாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் 2008 பிறகு தென்னாசிய மனித உரிமை மீறல் சுட்டன் வரிசையில் இலங்கையினுடைய மனித உரிமை மீறலானது மிகவும் மோசமானதொரு நிலையில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அந்த வகையில் இலங்கையினுடைய அரசியல் சட்டத்தின் குற்றவியல் பிரிவின் 365 மற்றும் 365 பிரிவு, இதற்கு முன்பதாக முதலாவதாக நான் அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன என்பது பற்றி கூறலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் அடிப்படை மனித உரிமை என்பது மனிதன் மனிதனாக பிறந்த காரணத்தினால் அவனுக்கு இயற்கையாகவே வழங்கப்பட்ட விட்டு கொடுக்க முடியாத மறுக்கப்பட முடியாத உரிமைகளாக காணப்படுகின்றன. ஒருவருடைய இனம், சாதி, நிறம், பால், தேசியம், வயது, உடல், உளவயது ஆகியவற்றுக்கு அப்பால் ஒரு தனி மனிதருக்கு வழங்கப்பட வேண்டிய அடிப்படையான உரிமைகளாக இவை காணப்படுகின்றன. அந்த வகையில் வாழும் உரிமை, கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம், சட்டத்தின் முன் சமநிலை, கல்வி உரிமை என்பன ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமைகளாக காணப்படுகின்றன. 134 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இந்த சட்டத்தின் கீழ், அதாவது குற்றவியல் சட்டம் 365 மற்றும் 365 பிரிவின் கீழ் எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை, நீதிமன்றத்தில் குற்றவியல் பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை, அதே நேரத்தில் எந்தவிதமான அபராதமும் விதிக்கப்படவில்லை. இருந்த போதும் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் பொலிசாரது மிரட்டல்கள், துஷ்பிரயோகங்கள், பாலியல் துஷ்பிரயோகங்கள், மேலும் பலவாறான கொடுமைகள் போன்ற மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றனர். மனிதர்களாகிய இவ்வுலகில் பிறந்த அனைவருமே மனிதர்களாகிய காரணத்தினால் கௌரவமாக பிறந்துள்ளோம். மனித குடும்பத்தின் சகல அங்கத்தவர்களும் இவ்வியற்கையாகவே அமைந்த கௌரவத்தை பெற்றுள்ளனர். எனவே எமது சகல மனித அங்கத்தவர்களுடைய கௌரவத்தையும் பாதுகாப்பதே எம்முடைய கடமையாகும். ஒரு தனி மனிதனுடைய உரிமைகளும் சுதந்திரமும் மறுக்கப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளும் குறைகின்றது. எனவே மனித உரிமைகளை பாதுகாப்போம், மனிதன் மீதான பாகுபாடுகளை நீக்குவோம், மனித உரிமைகளுக்கு மதிப்பளிப்போம். நன்றி. மனித உரிமைகளையும் மனித சமத்துவத்தையும் பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் இந்த 134 பிரச்சாரமானது மேற்கொள்ளப்படுகின்றது. சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பிரச்சாரமானது மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களால் முடிந்தளவான ஒத்துழைப்பையும் எங்களுக்கு வழங்குங்கள்.